இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சற்று முன் வெளியான தகவலின்படி தமிழகத்தில் டிசம்பர் 15ஆம் தேதி வரை அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மேலும் இரண்டு முக்கிய அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காங்க. சோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சோ வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். 2021 சட்டசபை தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் வரவி வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டார். இந்த வரவி வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்கள் தங்களுடைய பெயர் விவரங்களை சரிபார்த்து கொள்ளலாம். இன்று முதல் டிசம்பர் 15 வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய, முகவரி மாற்ற விண்ணப்பிக்கலாம். பொதுமக்கள் வசதிக்காக இம்மாதம் 21-22 தேதிகளிலும் டிசம்பர் 12-13 தேதிகளிலும் அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் வாக்காளர் சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது. பொதுமக்கள் அளிக்கும் விண்ணப்பங்கள் மீது ஜனவரி 5க்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அடுத்த ஆண்டு ஜனவரி 20 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அடுத்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1, 2021 முதல் அரசு அலுவலகங்கள் இனி வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே செயல்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. சனிக்கிழமை உட்பட வாரத்தில் 6 நாட்கள் செயல்பட்டு வந்த நிலையில் 5 நாட்களாக குறைத்து அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் அரசு அலுவலகங்கள் இனி 100% ஊழியர்களுடன் செயல்படவும் தமிழக அரசு அனுமதித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை புதிய மாற்றம். ஆதார் அட்டை வாக்களிப்பது ரேஷன் கடைகள், வங்கி கணக்கு உட்பட பல்வேறு நடைமுறைகளுக்கும் ஆதாரமாக பயன்படுத்தப்படுகிறது. தற்போதுள்ள ஆதார் அட்டை மழையில் நனையாமல் பாதுகாப்பாகவும் கிளியாமலும் சேதமடையாமல் பத்திரமாக வைப்பது அவசியம். இப்போது உள்ள ஆதார் அட்டையை பராமரிப்பது கடினம். தண்ணீரில் நனையவும் கிளியவும் வாய்ப்பு உண்டு. சிலர் அதற்காக ஆதார் அட்டையை லேமினேட் செய்வதும் உண்டு. இந்நிலையில் ஆதார் அட்டை பிவிசி பிளாஸ்டிக்கில் கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களுடன் அமலுக்கு வருகிறது. இந்த பிளாஸ்டிக் ஆதார் கார்டு முற்றிலும் லேமினேஷன் செய்யப்பட்டது. தகவல் மிக தெளிவாக பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கும். ஆஃப்லைனிலும் ஸ்கேன் செய்து ஆதார் சரியானதா என பரிசோதிக்க முடியும். இது மிகவும் பாதுகாப்பானது. ஏடிஎம் அட்டை போல இதையும் பர்சிலேயே எளிதில் வைத்து எடுத்து செல்ல முடியும். இந்த புதிய ஆதார் அட்டையை பெறுவதற்கு ஆதார் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம்.